அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எம்டிடபிள்யூடி, ஏடிடபிள்யூடி மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்பொழுது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும், நம்மளுக்கு எப்படி இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நாளுக்கு நாள் நமக்கு வந்து அதிகரித்துக்கிட்டே தான் போகுது. கண்டிப்பாக மன உளைச்சலாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் முடிந்து ஆர்டருமே கொடுத்து எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நமக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, நம்முடைய நியாயமான உரிமை தான் அது. கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்லதொரு அறிவிப்பை வந்து நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு முதல்ல இன்டிமேஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து லெட்டர் மூலயமாக நம்மளுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டோ தான் கண்டிப்பாக வீட்டிற்கு வந்து நம்மளுக்கு வந்து தபால் வரும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தபால் வந்தாலும் கூட நீங்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து குரூப் வந்து ஆரம்பித்தோம். முதன்மை நோக்கம் அதுதான். ஏன்னா செய்திகள் வந்து எல்லா நம்மளுக்கு வந்து ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம், அந்த நம்மளுக்கு போஸ்டில் அவங்க சென்ட் பண்ணது ரிசீவ் ஆகிறதுக்கு. அப்போ யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ரிசீவ் ஆனாலும் கூட நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வாக இருந்து கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கணும். ஒரே நாளில் முடிஞ்சிடும் சரிங்களா. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா வித்தின் அ டேவே நம்மளுக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடியும். அதனால் இனிமேல் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம கேட்கும்போது இருவேறு கருத்துக்கள் இருந்தது. நம்ம வந்து நம்ம லிஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நம்மளுக்கு குரூப்பில் நம்ம கேட்கும்பொழுது வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதே போல் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான பதில்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ப்ராசஸில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது, இதே தான் நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியாக டிஆர்பி என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நீங்களே அந்த குரூப்பில் வந்து அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துருப்பீங்க எல்லாருமே. முதல்ல இந்த மாதிரியான செய்திகளை வந்து நம்மளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்குமே கல்விக்கன் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இதற்காக நிறைய பேர் வந்து நேரடியாக போய் நம்ம தகவல்களை சேகரிக்கிறதான் சரிதான், இல்லை மொபைல் மூலயமா, ஃபோன் மூலயமா கேட்குறது, இல்லை நண்பர்கள் மூலயமாக விசாரித்து சொல்கிறது, கண்டிப்பாக இந்த ஒரு மிகப்பெரிய உதவி தான் நீங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே நன்றி. அதே போல் டிஆர்பி கடைசி என்ன சொல்லிட்டாங்க, அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு அங்கேருந்து கூடிய சீக்கிரமாக நம்மளுக்கு அழைப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிச்சயமாக இது நம்மளுக்கு அனுப்பிட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதே போல் அட்ரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிஆர்பி வந்து அட்ரஸோடு இருக்கக்கூடிய லிஸ்ட்டும் வச்சுருக்காங்க, அதுவும் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க நம்புவோம். அதனால் கூடிய விரைவில் நம்ம எல்லாருக்குமே இந்த அழைப்பு கடிதம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். விரைவில் நல்லதொரு செய்தியோடு சந்திப்போம். உங்கள் உடல்நிலையை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து வச்சுக்கிங்க. நம்ம எந்த ஏரியா நம்ம சூஸ் பண்ண நம்மளுக்கு அலாட்மெண்ட் கொடுத்தாலும் சரி தான், அங்கே போய் எப்படி நம்ம வந்து அங்கே எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல் மாறிக்கிறது அந்த பிளான்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லணுன்னா உங்கள் உடல்நிலையை நல்ல முறையில் பாத்துக்கங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுதான். அதனால் கண்டிப்பாக விரைவில் நல்லதொரு அறிவிப்போடு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.